ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துபாய் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கார் அரிசி புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன் நான், ரெட் கலர் ரைஸ். இது எல்லா கடையிலையும் விற்கும். நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இந்த அரிசியை. 1/2 கப் தேங்காய், 1/2 கப் சர்க்கரை, தேவையான அளவு தண்ணி. இப்போ இந்த அரிசியை குக்கரில் போட்டுக்கலாம். இந்த அரிசியை வந்து நம்ம பவுடர் கூட பண்ணி புட்டு செய்வாங்க வீட்டிலலாம். நான் வந்து இது அரிசியிலேயே செய்ய போகிறேன். இன்றைக்கி புட்டு ரொம்ப ஹெல்த்தியானது, எக்ஸ்பெஷலி லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி என் பாப்பாவுக்கு இது தான் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்க போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். அரிசி போட்டாச்சு, தண்ணி 1 கப் ஊற்றிக்கிறேன். இதை மூடி போட்டு 5 விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி நல்லா வெந்துருச்சு. நான் 5 விசில் வச்சேன், அப்போ வேகலை. நான் திரும்பியும் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தலை பிரிஞ்சு வரணும் அரிசி. இது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தலை பிரிஞ்சு வரணும் அரிசி. இதில் நம்ம எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். கிரேட்டட் கோக்னட்டு, சர்க்கரை. நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை. நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. இதில் நான் இப்போ ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டால் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் கொடுக்கும். என் பாப்பாவுக்கு பிடிக்கும், அதெல்லாம் நான் போடுறேன். நீங்கள் நாட்டு சக்கரையில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியானது இது. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது ரெடி ஆகிடுச்சு. இது செய்ய எனக்கு 1/2 ஹவர் தான் டைம் எடுத்துச்சு. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ஃபில்லிங்காகவும் இருக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு. இது ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். அம்மே பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.